ஹாய் காய்ஸ், ஒரு வழியாக நம்ம ஆம்பூர் கிளம்பியாச்சு காய்ஸ். ஃபைனலி அந்த ஆம்பூர் வெயில போய் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் ட்ரெயின் ஏறுவோம். ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஏறிட்டு கண்டிப்பாக போகிறேன். ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம் ஆம்பூர். ஆம்பூர்னா ஆம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இப்போ பஸ் பிடிச்சிருப்போம். எனக்கு டோட்டலாக டவுன் பஸ் மாதிரி. நம்ம அக்கா நம்ம ஃபேமிலிகள்லாம் அங்கே இருக்காங்க. நம்ம அண்ணன், அக்கா, அம்மா, அது அத்தா. அப்படியே ரூமுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். நானே தேடிட்டு இருக்கேன் லைட்டுக்கு நேராக, வெளிச்சம் கிடைக்கும். சரி, அப்படியே ரூமுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஃபைனலாக நம்ம ரூமுக்கு வந்துட்டோம் கைஸ். ரூமுக்கு வந்து காலையாச்சு. நேற்று 12 மணிக்கு தான் நம்ம ரூமுக்கே வந்தோமே. ஏன்னா போயிட்டு எதுவும் மண்டபத்தில் போய் சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு வீடு கொடுத்தாங்க தங்குறதுக்கு. இந்த வீட்டில் போய் பார்த்தா எல்லாருமே ஃபுல்லு, இடம் ஃபுல்லு. பின் அவங்க ஏதோ ரூம் நாங்கள் அதுலேயும் போய் பார்த்து அங்கேயும் ரூமில் இடம் இல்லை. தனியாக நாங்கள் ஒரு தனியாக ஒரு ரூம் எடுத்துருக்கோம். 700 ரூபா கைஸ், 24 ஹவர்ஸுக்கு. ஏசி ஒன்று எடுத்திருக்கோம், நான் ஏசி எடுத்துருக்கோம். ஏசி வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு 1000 ரூபா. 1000 ரூபா நான் ஏசிக்கு வந்து 700 ரூபா கைஸ். அப்படியே கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டோம். இதுதான் நம்ம ட்ரெஸ்ஸு. இந்த சட்டை கூட நம்ம பணம்புரா லைன்ஸில் தான் வாங்கணும். நம்ம போயிட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். மணி 1 ஆயிடுச்சு. போயிட்டு சாப்பிட்றது வர அப்படியே வாங்க, சாப்பிட போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். யாருப்பா நீங்கள் இவ்வளோ கருப்பு படுங்க, எங்கேருந்துடா பிடிச்சிட்டு வந்தீங்க? அந்த மாதிரி தாங்க செஞ்சு பார்த்துக்கினாலே தெரிஞ்சிருக்கும் சாப்பாடு எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும். அது வச்சிருக்க இடம் அப்படிதான். பஃபே சிஸ்டம் இருந்தாலும் ஓம் வசிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அதை அவங்க மெயின்டைன் பண்ணல. கழுவுறது கூட இப்படி சும்மா 2 தேய்ச்சிட்டு எங்கேயுமே கழுவுறாங்க. நம்ம அப்படி இது சரி தான் வந்து கழுவுற இடத்துல தான் நிற்கிறோம். அப்படி வாங்க ட்ரெயின். ஆம்பூர் ஸ்டேஷனை ரீச் பண்ணியாச்சு காய்ஸ். வெளியாக போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம ரீச் பண்ணியாச்சு. அப்படி ட்ரெயின் வந்துட்டு அப்படியே சிட்டாக பறக்கலாம். வரட்டும், அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணுவோம். வரட்டும். வெயில் அடிக்கணும்னா ரயில்வே ஸ்டேஷனில் ரயில் ஏறுறதுக்கு முன்னாடி செம மழை கைஸ். அந்த வெயில் தெரியாமல் பார்த்தா மழை வந்துச்சு கைஸ். நீங்களே அந்த சவுண்டை ஃபீல் பண்ணி பாருங்கள். அப்படியே மழையெல்லாம் முடிச்சு ட்ரெயினில் ஏறியாச்சு கைஸ். ஒரு வழியாக நம்ம இப்போ தாங்க செஞ்சிருச்சோம். அதாவது ஆம்பூர் போயிட்டு வந்து தூக்கம் மதிப்பு பார்த்தீங்கன்னா இப்போ 12 இருக்கும். இப்போ தான் எழுந்திரிச்சோம். இப்போ வீடுவே என்னன்னு பண்ணுறோம். அடுத்து ஊட்டி பரவாயில்ல சந்திப்போம். பாய் பாய்.